हेलो फ्रेंड्स वेलकम टू श्रीजू कुकिंग चैनल इनकी नम्बर सुपरान अम्मा सेंचा कुस्कावु मशरूम ग्रेवी தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோங்க फर्स्ट வந்துட்டு அம்மா குக்கர் வச்சிட்டாங்க இப்ப ஆயில் ஊத்திக்கலாம் அம்மா தண்ணி இருக்குதா தங்கோ கண்ணு பட்டை போட்டுக்கணும் எண்ணெய் காஞ்சோனே சரிங்க அது பொரிஞ்சோன்னா வெங்காயம் போட்டுக்கணும் அடுத்து வெங்காயம் நல்லா வதங்கணும்னா அப்புறம் புதினா கொத்தமல்லி சரிங்களா கொத்தமல்லி பச்சை மிளகாய் போட்டீங்களாங்க புதினா இது வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சம் சரி அந்த மிளகாய் அதெல்லாம் தேவையில்லை मिगू तूल आम इतना तंड अलग ऊपर अरसि वेमो अलवा सर इन अलवा ऊती कुछ उपोकण தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அரிசி போடுங்க தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா என்ன தாங்க பண்ணிட்டு இருக்க நீ ஆஹா ஹாட் வாட்டரா சூடா இருக்கா என்ன தாத்தா வச்சு கொடுத்தாங்களா சரி சாமி मामा यशु मामा इनके साम्मा माले काले पाती अब भयंकर माले इटमे एव्लो सूपरा जूली पांग कुटियोड इप्ली जालिया विलाटा कोली कुंज इटमे माला वंदु अब सम्मया एव्लो ग्रीन कलर एव्लो सूपरा वंदने काल कट वंदुटांग विளையாடுறதுக்கு தம்பி தண்ணி பாருங்க இதெல்லாம் தேங்கி எவ்ளோ சூப்பரா இருக்கு இதல தான் காலையில பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க அந்த தண்ணில அம்மு இப்ப போகாதீங்க சேரா இருக்கு மாட்டு குட்டி எல்லாம் எங்க ஆட்டுக்குட்டி எல்லாம் அங்க அடைச்சு வச்சிருக்கோம் இங்க பாரு பைரவா பாரு எப்படி இருக்கான் ஆமா பைரவா நல்லா இருக்கு பைரவா 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 நாலு குட்டில இது நல்லா வைட்டா இருக்கும் இது அழகா இருக்கு கியூட்டா இருக்கு இங்க பாருங்க எவ்ளோ அப்படி நான் வர என் பின்னாடியே வருது இங்க பாருங்க இதுக்கு எண்ணெய் ரொம்ப பிடிச்சு போச்சுங்க என் பின்னாடியே தான் வருது இங்க பாருங்க இங்க பாருங்க தனியா நிக்குது இதோட கலரே எனக்கு ரொம்ப டிஃபரண்டா இருக்கு இங்க பாருங்க இதோட கலர் பாருங்க இவ்ளோ நல்லா இருக்கு பண்ண மாதிரியே அவங்களுக்கு பண்ணிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க thanks for watching விதன் குட்டி என்னமா பண்ணிட்டு இருந்த ஹாட் வாட்டர் குடிச்சியா சரி தம்பிக்கு இங்க வந்து ஜாலியா சம ஜாலியா சமையல் தாங்க ரெசிபி தம்பி அம்மா பாரு என்னடா தங்க பண்ற உடனே வெக்க வந்துரு கட்டிடுவா சன்னா அரிசி போடுறோம் ம் சரி இதுக்கு முருங்கை சாம்பார் நல்லா இருக்கும் இல்லங்க முருங்கை சாம்பார் வைக்கலாம் சிக்கன் குழம்பு வைக்கலாம் मटन कुछ इलाटासी नम मशरूम ग्रेवी मुरंगा सांबार ग्रेवी தங்கம் எண்ணெய் ஊத்திட்டீங்களாங்க. பட்டை ஏலக்காய் கிராம்பு இந்த அன்னாசி பூ சரிங்க அது இதானே அடுத்து வெங்காயம் சரிங்க பெரிய வெங்காயம்ங்க பெரிய வெங்காயம் பொடி பொடியா அரைச்சு வச்சுக்கணும். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் தக்காளி சரி அரைச்சது கொஞ்சம் பெரிய வெங்காயமும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கிறோம் சின்ன வெங்காயமும் அரைச்சு சேர்த்து ஆமா கண்ணு ஆமா தக்காளி போட்டுக்கணும் நல்லா வணங்கணும். தக்காளி வணங்கறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் சரிங்க. அப்ப தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்டாங்கண்ணா ஆமா கண்ணு எல்லாம் கொஞ்சம் போ கொஞ்சம் போட்டா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் நம்ம ஆமா கண்ணா அது கொஞ்சம் பச்சை வாசம் போகும். என்னங்கம்மா மிளகாத்தூள் வரமிளகாத்தூள் சரிங்கம்மா காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆமாம் மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம் சரிங்க. அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சரிங்க. அப்புறம் வீட்டில் அரைச்ச கறி மசாலா தூள் நம்மளது இது நல்லா கலராக இருக்கு இல்லைங்கம்மா வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ் நான் வீட்லேயே கறி மசாலா தூள் எப்படி அரைக்கிறது அப்படிங்கிற ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் மட்டனாக இருந்தாலும் சரி வெஜ்ஜாக இருந்தாலும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததுங்கம்மா மஷ்ரூம் போடுங்கம்மா இப்போ நம்ம கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருக்கோம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போடணும் இல்லையா. ஆமாம் கண்ணு தக்காளி அப்போ தான் நல்லா வேகும் கொஞ்சம் உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வேகும் சரி அதுக்காக ஆ உப்பு உள்ள கொஞ்சம் போடணும். நல்லா வாசம் வருது இப்பவே ஆமாம் கண்ணு எதில் வரப்போகுது குக்கரில் தேங்காய் சோம்பு அரைச்சு அது கொஞ்சம் ஊற்றிக்கணும் சரிங்க. நம்ம கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணுங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கோம். ஆமாம் கண்ணு இதுவே கொஞ்சம் நம்ம தண்ணி கம்மியாக சேர்த்து கெட்டியாக செஞ்சோம்னா கிரேவி மாதிரி இருக்கும். என்ன தங்கம் சரி போய் அங்கே போய் விளையாடுங்க போங்க ம் சரிங்கம்மா. இன்னைக்கு கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு வேலை முடியும் இல்லைங்களா. அவ்வளோதாங்க நம்மளுடைய மஷ்ரூம் கிரேவியும் புலாவும் ரெடி ஆயிடுச்சு. கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.